குட் மார்னிங் சில்ட்ரன். நாம இன்னைக்கு பார்க்க போறது 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல யூனிட் 1 சப்ளிமெண்டரி. சப்ளிமெண்டரியில எ ட்ரூ ஃப்ரெண்ட். எ ட்ரூ ஃப்ரெண்ட்னா உண்மையான நண்பர் அப்படிங்கறத பத்தி நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னால முதல்ல நம்ம மீனிங் சைன கொஞ்சம் என்ன செய்யலாம் பாத்துக்கலாம். பார்த்துட்டு பாடத்துக்குள்ள போனா படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, chart chart ना அரட்டை அடிக்கிறது c h a t chart. அடுத்து as usual வழக்கம் போல் a s u s u a n as usual ना வழக்கம் போல். upset upset ना வருத்தம் வருத்தம். sad அப்படிங்கற மீன். instead பதிலாக. scold திட்டுறது. grab திடீரென பற்று. excitedly உற்சாகமாக அதாவது ஃப்ரெஷ்ஷா உற்சாகமாக. glued glued ஒற்றது. annoyed annoyedனா எரிச்சல். forit forit-னா நெற்றி. cheeks கன்னம். best வற்புறுத்துறது அதாவது கட்டாயப்படுத்துறது. tumbled பல்டி அடிக்கிறது. schemed அலறது சத்தம் போடுறது. சத்தம் போட்டு அலறது பேர் தான் schemed. frog frog-னா தவளை. scared scared-னா பயம். surprise ஆச்சரியம் ஆச்சரியப்படுறது. burst into அப்படினா வெடித்து அப்படிங்கற மீனிங். இப்போ நம்ம பேஜ் நம்பர் 82 பாருங்க. லெட்டர்ஸ் ரீட்ல a true friend. true friend-னா ஒரு உண்மையான நண்பர். பாருங்க, நந்தினி and பாண்டி were good friends since childhood. they lived in the same street so they were always together. every day பாண்டி would stop at her home on the way to school. both would walk to school chatting and playing. sometimes they would race home from school. they always took part in school activities together. they helped each other in their lesson. இப்போ இந்த பேராகிராஃப் மீனிங் சொல்றேன் பாருங்க. நந்தினி and பாண்டி வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் சைல்டுஹுட். நந்தினியும் பாண்டியும் சிறு வயதிலிருந்தே நல்ல நண்பர்களாக இருந்தனர். குட் ஃப்ரெண்ட்ஸ்னா நல்ல நண்பர்கள். அடுத்து பாருங்க, தே லிவ்டு இன் தி சேம் ஸ்ட்ரீட். அதாவது அவர்கள் ஒரே தெருவில் வாழ்ந்தாங்க. சேம்னா ஒரு சேம் ஸ்ட்ரீட்னா ஒரே தெருவில் வாழ்ந்தார்கள். ஸோ தே வேர் ஆல்வேஸ் டுகெதர். எனவே அவர்கள் எப்போதும் ஒன்றாக டுகெதர்னா ஒன்றாகவே இருந்தார்கள். அடுத்து எவ்ரிடே பாண்டி would stop at her home on the way to school. ஒவ்வொரு நாளும் அந்த அருண் வந்து பள்ளிக்கு செல்லும் வழியில் அவள் வீட்டில் நின்று விடுவாள். both would walk to school chatting and playing. இருவரும் பள்ளிக்கு என்ன செய்வாங்கன்னா போகும்போது அரட்டை அடித்தவாறே பிளேயிங்னா விளையாடிட்டு என்ன செய்வாங்க போவாங்க. அடுத்து பாருங்க, சம்டைம்ஸ் தே வுட் ரேஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். சில நேரங்களில் அவங்க பள்ளியிலேருந்து வீட்டுக்கு என்ன செய்வாங்க ஓடுவாங்க. தே ஆல்வேஸ் டுக் பார்ட் இன் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் டுகெதர். அவர்கள் எப்போதும் ஒன்றாகவே பள்ளி நடவடிக்கைகளையும் ஆக்டிவிட்டீஸ்னால் நடவடிக்கைகளிலும் பங்கேற்றனர். தே ஹெல்ப்டு ஈச் அதர் இன் தி லெசன். அவர்கள் தங்கள் பாடங்களிலும் ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சாங்க உதவி செஞ்சாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. ஒன் டே அஸ் யூஸ்வல் பாண்டி கேம் டு நந்தினிஸ் ஹோம். சி லுக்குடு அப்செட் அண்ட் சேட். பாண்டி ஆஸ்கிடுகர் ஒய் ஆர் யூ சேட். சி டிட் நாட் ஆன்சர். இன்ஸ்டெட் சி ஷாக் ஹர் ஹெட் சூக் ஹர் ஹெட். டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் யூ ஆஸ்கடு பாண்டி. சி டிட் நாட் ஆன்சர் ஹிம். ஹி கிராப்டு ஹேர் பேக் அண்ட் சேட் எக்ஸைட்டட்லி கேட்ச் மீ இஃப் யூ கேன் பட் சி டிட் நாட் ரெஸ்பாண்ட். பாண்டி ஸ்டாப்டு அண்ட் கேவ் த பேக். தே வாக்டு சைலண்ட்லி டு த ஸ்கூல். இந்த பேராகிராஃப்க்கு ஒன் டே அஸ் யூஸ்வல் பாண்டி கேம் டு நந்தினிஸ் ஹோம். ஒரு நாள் வழக்கம் போல பாண்டி நந்தினியின் வீட்டுக்கு வந்தான். சி லுக்குடு அப்செட் அண்ட் சேட். அவள் வருத்தமாகவும் சோகமாகவும் பார்த்தாள். பாண்டி ஆஸ்கடுகர் ஒய் ஆர் யூ சேட். சி டிட் நாட் ஆன்சர். பாண்டி அவளிடம் என்ன கேட்குறா, நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டால் அவள் அதுக்கு என்ன செய்யலை, பதிலே சொல்லலை. நாட் ஆன்சர்னா பதிலே சொல்லலை. இன்ஸ்டட்
she shook her head. அவள் பதில் சொல்லவில்லை, மாறாக அவள் தலையை மட்டும் என்ன செஞ்சா ஆட்டினாள். டிட் யுவர் பேரண்ட் ஸ்கோல்ட் யூ? ஆஸ்கட் பாண்டி, உன் பெற்றோர் உன்னை திட்டினார்களா அப்படின்னு என்ன செய்யறான், அதை கேட்குறான். ஹி கிராப்டு ஹர் பேக் அண்டு செட் எக்ஸைட்டட்லி, உன் பெற்றோர் என்ன சொல்றா அவன் அதுக்கு அதுக்குமே என்ன செய்யல, பதில் சொல்லலை. கேட்ச் மீ இஃப் யூ கேன், அவள் அவனுக்கு பதில் சொல்லவே இல்லை. He grabbed her back and said excitedly, catch me if you can, but she did not respond. அவள் பையை என்ன செஞ்சு பிடித்து உற்சாகமாக உன்னால் முடிந்தால் என்னை பிடி அப்படிங்கிறது என்ன செய்கிற ஒரு விளையாட்டாக செய்கிறான். ஆனால் அவள் பதிலளிக்கவில்லை. பாண்டி ஸ்டாப்ட் அண்ட் கேவ் த பேக் பேக். தே வாக்ட் சைலண்ட்லி டு த ஸ்கூல். ஆனால் அவள் பாண்டி நிறுத்தி பையை திருப்பி கொடுத்தான். அவர்கள் அமைதியாக என்ன செஞ்சாங்க, பள்ளிக்கு நடந்தாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. நந்தினி வாக்டு இன்டூ த கிளாஸ் ரூம் ஸ்லோலி, ஹர் ஐஸ் க்ளூட் டு த கிரவுண்ட், ஷி லுக்குட் சேட். டிட் சம் ஒன் ஸ்கோல்ட் யூ? ஆஸ்கட் ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிளாஸ். நந்தினி ஷூக் ஹர் ஹெட், ஷி சேட் டவுன் வித் ஹர் ஹெட் பவுடு டவுன். த டீச்சர் என்டர் த கிளாஸ் ரூம் and started calling out of the names for attendance. Nandini did not answer when the teacher called her name. Meanings பாருங்க. Nandini walked into the classroom slowly. Nandini மெதுவாக வகுப்பறைக்குள் நடந்தாள். Her eyes glued to the ground. அவள் கண்கள் தரையை ஒட்டின. She looked sad. Did someone scold you? அவள் சோகமாக பார்த்தாள். யாராவது உன்னை திட்டினார்களா அப்படின்னு என்ன செய்கிறான், ஆஸ்கட் ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிளாஸ், வகுப்பில் உள்ள ஒரு தோழி அவன் என்ன செய்கிறான், உன்னை யாராவது திட்டினாங்களா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. நந்தினி சூக் ஹர் ஹெட், நந்தினி தலையை ஆட்டினாள். அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை, தலையை மட்டும்தான் அவன் என்ன செய்கிறான், ஆட்டுறா. ஷி சேட் டவுன், அவள் தலை குனிந்து உட்கார்ந்தாள். வித் ஹர் ஹெட் பவுடு டவுன், அவள் தலை குனிந்து என்ன செய்கிறான், தலையை ஆட்டிட்டு தலை குனிந்து உட்கார்ந்தாள். The teacher entered the classroom and started calling out of the names for attendance. அந்த ஆசிரியர் என்ன செய்கிறாங்க, வகுப்பறைக்குள் நுழைந்து வருகைக்கான பெயர்களை என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு பேராக அழைக்க தொடங்கினர். நந்தினி டிட் நாட் ஆன்சர் வென் த டீச்சர் கால்டு ஹர் நேம், பெயரை அழைக்கும்போது அவ ஆசிரியர் தனது பெயரை அழைத்த போது நந்தினி என்ன செய்யலை, பதிலளிக்கவில்லை. அதுக்கும் என்ன செஞ்சா, அமைதியாக இருந்தாள். பாருங்க, அதில் வந்து நீ அந்த மூணு பேராகிராஃப் நான் என்ன செஞ்சுருக்கேன், இன்றைக்கி நான் நடத்தியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும், எல்லாருமே அழகாக ரீடிங் விட்டு அது நான் சொல்லக்கூடிய மீனிங்கை ஸ்பெல்லிங் படிக்கணும். மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.